वेंकटनाथार्य कविता केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृति पर्यन्ता इतिनादि सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान समस्वरूपं विज्ञान विप्राण बद्धदीक्षं दयानिधि देह भ्रतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देहे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती भूषणं கோவிந்த பட்டாபிஷேகத்தை பற்றி நாம் இதுக்கு முன்ன பார்த்தோம். அற்புதமான ஒரு விஷயம் இந்த கோவிந்த பட்டாபிஷேகத்தினால ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறேன் இந்த இடத்துல. அதாவது இந்த பாகவத மூலமாக நமக்கு ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறேன். முதல் விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, நமக்கு வந்திருக்கிற ஐஸ்வர்யம் முழுக்கவே ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தினால்தான் ஆகியால இந்த பெருமாள் நமக்கு ஒரு சிரேயசை கொடுக்குறேன் அப்படின்னாக்க அவருடைய அனுகிரகத்தினால ஏற்பட்டதுன்றத நாம எப்பவுமே நினைச்சு பார்த்துக்கணும். அப்பப்போ நம்மளுடைய தபஸினாலேயோ நம்மளுடைய சக்தியினாலேயோ வந்துடுத்துன்னு நாம கர்வப்படக்கூடாது. கர்வப்பட்டு ஈஸ்வரனை மறந்து நாம நடந்துக்க கூடாதுன்றத அந்த இந்திரனுக்கு ஞாபகப்படுத்துற ஒரு விஷயமாக சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்துற. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இடைச்சேரியில இருக்கிறவாளாக இருந்தாலும் சரி, இல்ல சொர்க்கலோகத்துல இருக்கிறவாளா இருந்தாலும் சரி, ஒரு கஷ்டம்னு ஒண்ணு வந்துட்டோம்னாக்க எல்லாரையும் ரட்சிக்கிறவர் யாரு அப்படின்னு சொன்னாக்க பெருமாள் ஒருத்தர்தான். விரஜோ கசாம் நாத தெய்வோ கசாம் வா விபத் பிரசங்கே விஹிதாவதாரஹா. இடைச்சேரியில இருக்கிறவர்களாக இருந்தாலும் சொர்க்கலோகத்துல வாசம் படுறவர்களாக இருந்தாலும் ஒரு ஆபத்துன்னு வந்துட்டுனாக்க அந்த சமயத்துல பெருமாள் அவதாரம் பண்ணி தன்னுடைய தயையினால தயா சயா சகாயா நியமேன தாத்தா அவ விரும்புறத எப்பவும் கொடுக்கிறவராக பெருமாள் இருந்துட்டு இருக்கு அப்படின்றது ஒரு விஷயம். இந்த ரெண்டு விஷயத்தையும் நாம எப்பவுமே மறந்து போகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கோவிந்த பட்டாபிஷேகத்துக்கு முன்ன இந்த இந்திரனுக்கு வந்தது இந்திரயாகம் பண்ணத வானான்னு சொன்னது அதெல்லாம் சொல்லி சொன்னார். இன்னொரு ஒரு விஷயமும் இந்த இடத்துல தெரியப்படுத்துறது, தப்பு பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டவால ஒதுக்கி வைக்க மாட்டேன் பெருமாள். அவ கணக்கு தான் பண்ணின தப்புக்கு சமாயாசனம் பண்ணி தான் பண்ணினது தப்புன்றத புரிஞ்சுக்கிறவளாக கணக்கு இருந்துட்டான்னாக்க புரிஞ்சுண்டு அதுக்காக அபராத ஸ்தாபனம்லாம் பண்ணிண்டாக்க பழையபடி அவள் சேர்த்துட்டேன். அதுதான் ஒரு பெரிய மனுஷனுடைய ஒரு நடத்த அவளுடைய ஒரு அனுஷ்டானம். அதைதான் இந்த இடத்துலையும் காண்பிக்கிறேன். இந்திரன் தாம் பண்ணினது தப்புன்னு தெரிஞ்சுட்டு தோத்து போயிட்டான். தோத்து போயினாலும் கூட பெருமாள் திருவடியில வந்து விழுந்து சேவிச்சு அந்த கிரீட்டத்தோட விழுந்து சேவிச்சு தாம் பண்ணினது தப்புன்றத தெரிவிச்சு உமக்குதான் தகும்னு சொல்லி கோவிந்த பட்டாபிஷேகத்தையும் பண்ணி வைக்கிறான். இப்படி கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கச்சு நீ என்னடா எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லி திரஸ்காரம் பண்ணாத அந்த இந்திரனையும் ஏத்துண்டவராக இருக்கிறவர் பெருமாள். யார் தப்பு பண்ணத்த அவ வந்து அது தப்புன்னு புரிஞ்சுட்டாளோ அதுக்கப்புறமா அவளிடத்துல நாம கோபப்படக்கூடாது, அவளிடத்துல
நாம ஏற்கனவே எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கணும்னு அர்த்தம். முகுடி தரவி தம்னா தேகதீப்தியைவமுஷ்ணம்னே ஜலத கதன ஜாத்தம் ஜீவலோகஸ்ய ஜாட்யம் வியசரத ஜலபாபோகே சாரயன் தேனு சக்கரம் பிசுனித நிஜ மாயாம் பூதயன் பிஞ்ச மாலாம். முகுளித்த ரவி தாம்னா, இப்ப என்னாகும், ரவியினுடைய தேஜஸ், இந்த தேஜஸ் மேகங்கள்லாம் வந்து இந்த பயமுறுத்திட்டு அதனால பிராணிகளுக்கெல்லாம் பெரிய ஆபத்து வந்துட்டு, இப்ப பெருமாள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டோம்னா, சூரிய கிரணத்தினுடைய ஒரு தேஜஸ் இருக்க அது கூட பெருமாளுடைய தேஜஸுக்கு எதிராக ஆகாது அப்படின்னு அர்த்தம். அதிராஜ்யம் அதிகம் புவனானாம் துளிகாமணி சகஸ்திர மரீசேகன்னு சொல்ற, ஆயிரம் சூரியனும் சேர்ந்து பிரகாசிச்சதுன்னா கூட பெருமாளுடைய திருவபிஷேகம் கிரீட்டம் சாத்தின் இருக்கிற அதனுடைய தேஜஸுக்கு சமமாக ஆகாதுன்றது தெரியப்படுது. நீங்கெல்லாம் நினைச்சுட்டு இருக்கலாம் இந்திரன் மாதிரி இருக்கிறவா இந்த லோக பாலாள்னு பேர் வச்சுட்டு இருக்காள், அவள்லாம் நினைச்சுட்டு இருக்கலாம் எல்லாம் தன்னுடைய அதீனம் தன்னுடைய அதீனம்னு தன்னை நினைச்சுட்டு இருக்கலாம். ஆனா அவனும் அந்த பிரகிருதிக்குள்ள இருக்கிறவன் தான் இந்திரனும், அந்த பிரகிருதி மொத்தமே ஈஸ்வரனுடைய அதீனமாக இருந்துருக்கு. அதுதான் அப்பப்போ பெருமாள் தெரிவிக்கிறான். ஆகையால இந்த பெருமாளை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்திருக்கார் அப்படின்னா, இந்த கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி வச்சதுனால இந்திரனே வந்து எனக்கு பெருசா பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டான், நான் வந்து சகல சாம்ராஜ்யாதிபதி அப்படின்னு அதை ஒன்றும் பெருசா இது பண்ணிட்டு ஒரு விஷயமாக ஆக்கிண்டு அதுக்காக ஒரு தம்பட்டம் அடிச்சுட்டு போல. அவர் தான் வந்து சாதாரணமா இந்த இடையர்களோட கூட தானும் ஒத்தரா இருந்துட்டு அவளோட மாடு மேய்க்கிறது தான் தனக்கு பெரிய சந்தோஷமாக அவர் நினைச்சுட்டு இருக்கார். இப்ப மேகங்கள்லாம் வந்து அந்த கண்ணனுடைய தேஜஸ சூரியனுடைய தேஜஸ மறைக்கிற மாதிரி பெருமாள் என்ன பண்ணிக்கிறார்னா, தன்னுடைய சங்கல்பத்தினால தன்னுடைய தேஜஸ அவரே மறைச்சுக்கிறார். முகுளி தரவி தாம்னா தேக தீத்தைவ முஷ்ணம் ஜலத கதன ஜாதம் ஜீவலோகஸ்ய ஜாட்யம் ஜீவலோகஸ்ய ஜாட்யம். இந்த அழியக்கூடியதாக இருந்திருக்கிற இந்த இதில் சப்தத்தம் அது அப்படியே மொத்தம் அப்படியே சப்தமாக போகிறதுன்றது மாயக்கருவினால அது மாயின்றதுனால இருக்க அதுவே பெருமாளுடைய வசத்தில் இருந்துட்டுருக்கு. இதை தெரியப்படுத்துறதாக என்ன பண்ணுறாருன்னா பெருமாள் கண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, ஒன்றுமே நடக்காதது மாதிரி அந்த கோவர்தனகிரியில் தலையில் மயில் தொகையும் வச்சுண்டு அந்த மாடெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்காராம். கிரமமாக ஒன்றுமே இது வரைக்கும், இது ஒரு வாரமாக மழை பெஞ்சுது, சப்தராத்திரம் மழை பெஞ்சுது, அப்போ கோவர்தனத்தை தூக்கி இவர் பிடிச்சிருந்தது, எல்லாத்துக்கும் இப்படி நடந்தது, எதுவுமே ஒன்றுமே நடக்காதது மாதிரி பழையபடி அவர் நடந்துகிறார்னு சொல்லி சொல்கிறார். இது யாரால நடந்துக்க முடியும் இந்த மாதிரினாக்க, பெரிய மகான்களால் தான் இந்த மாதிரி நடந்துக்க முடியுமே தவிர சாதாரணமாக இருக்கிறவர்களால் இந்த மாதிரி நடந்துக்க முடியாது. பிரணிஹிதமதிரோகன் பிராகிபாத்ரிம் பிருத்திவியாம் அவமத புருஹூதைஹி அர்ச்சிதோ கோப விருந்தைஹி விரஜபதிருபீதன்னே பாலயோக்யான் விஹாரானே வனஜர பரிபர்ஹ வத்ஸபாலை சிசேவே. பழையபடி அந்த கோவர்தனகிரியை வெச்சாய் போச்சு. இப்ப ஒன்னாயிடுத்து இந்த ஜனங்கள் மொத்தத்துக்கும் இந்திரன் இடத்துல ஒரு கௌரவம் குறைஞ்சு போயிடுச்சு.
ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் இந்திரன் தான் மழை கடவுள், அவனுக்கு பூஜை பண்ணாது போயிட்டோம்னாக்க மழையே பெய்யாது போயிடும், நம்ம பசுக்களுக்கெல்லாம் மேய்ப்ப மேய்க்கால் அதுல புல்வெளி ஒண்ணுமே இல்லாத போயிடும், மழை பெய்யாது போயிடுச்சுன்னா அப்ப பசுக்கள்லாம் அதுக்கு ஆகாரம் இல்லாத போயிடுச்சுன்னாக்கா அது மாண்டு போற ஸ்தி வந்துடும். இப்ப நம்மளுடைய தனமா இருக்கிற பசுக்களுக்கு எதனா ஒரு கஷ்டம் வந்ததுன்னா நமக்கே வர கஷ்டம் தானே அது. இப்படி இதெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக இந்திரனை ரொம்ப விசேஷமா நினைச்சிட்டு இத்தனை நாள் வரைக்கும் இந்திரனுக்கு பூஜை பண்ணியிருந்தா. இப்ப இந்திரன் கண்ணனுக்கு எதிர இந்திரன் ஒண்ணுமே இல்லைன்றது இப்ப தெரிஞ்சுட்டா. இத பெரிய வேதாந்தம் வாசிச்சு தெரிஞ்சுக்கலையாம். அதுதான் இந்த இடத்துல சுவாரஸ்யம். வேதாந்தம் வாசிச்சோம்னா பிரகிருதி வந்து ஈஸ்வரனுடைய அதீனமாக பிரகிருதி இருக்குன்றது நாம தெரிகிறோம். காலக்ஷேபம் பண்ணா தெரியுது. ஒரு காலக்ஷேபமும் பண்ணாத இருக்கிற கோபர்கள்லாம் கூட அந்த பிரகிருத்தியே கூட ஈஸ்வரனுடைய அதீனமாக இருக்கிறது. மழை பெஞ்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கோவர்தன கிரியே கூட அதை கவுத்து நிமித்து சாச்சு எல்லாம் பண்ணி பெருமாள் ரட்சிக்கணும்னு நினைச்சுட்டேன்னாக்க எப்படி வேணா பெருமாள் ரட்சிப்பேர் அப்படின்றத இப்படி ஒரு பெரிய ஒரு சாஸ்திரார்த்தத்தை ஒன்னும் தெரியாத ஒரு கோபர்கள் தெரிஞ்சிட்டாலாம். நாம்பளமாவது சில சமயத்துல அதாவது வேதாந்த காலட்சேபம் பண்ணவளா இருந்தா கூட தேவதைகள்னு ஒரு பகுமானம் எல்லாம் நமக்கு இருந்துட்டு இருக்கும். எப்ப அவளுக்கு இந்த இந்திரன் எல்லாம் பெருமாள் கண்ணன் எதிர ஒண்ணுமே இல்லைன்றது தெரிஞ்சுட்டாலோ இந்திரனை லட்சுமே பண்ண லட்சுமே பண்ணாத போயிட்டாலாம். இனிமே அடப்படா நீ பாட்டுக்கு இருந்துட்டு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாலாம். பிரணிஹிதமதிரோகன் பிராகிவாத்ரிம் பிருத்திவியாம் அவமத புருஹூதைரர்ச்சிதோ கோப விருந்தை. இதுக்கு முன்ன எப்படி கண்ணன் தங்கள்ல ஒத்தனாக இருந்துட்டு இடையர்களோட சேர்ந்து மலை மேல ஏந்தும் மலையினுடைய தாழ்வரை பிராந்தத்திலையும் இருந்து அந்த பசுக்களையும் கண்ணுகளையும் மேய்ச்சிண்டு சந்தோஷமா இருந்தானோ அதே மாதிரி இப்பவும் கண்ணன் என்ன பண்ணிட்டான், பழையபடி அந்த கோபர்களை அழிச்சுண்டு பசுக்களை அழிச்சுண்டு அந்த கோவர்தனகிரியினுடைய பிராந்தங்கள்ல மாடு மேய்ச்சிண்டு சந்தோஷமா இருந்தேரான். விரஜபதி ரூபசீதன் பாலயோக்யான் விஹாராஹமே. இந்த விளையாட்டு பசங்களா இருக்கச்சு என்னென்ன மாதிரி எல்லாம் விளையாடுவாளோ அந்த விளையாட்டை அவரும் விளையாட்டு இருந்தார் அப்படின்னா. விரஜபதி ரூபசீதன் பாலயோக்யான் விஹாரான் வனகர பரிபர்ஹாவத்ஸபாலை ஸ்ரீசேவே. இவா எல்லாரையும் சாயசைலிரபதிமுகைச்சனைதன்யைதாரைரிதிலஜகுத்தூயோபா. அங்க இருக்கிற கோபர்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாலும் நாசஸ்தோயம் சிசுரபி, இவன் சின்ன குழந்தையா இருந்தாலும் கூட இந்த கண்ணன் தான் நம்ம எல்லாருக்கும் நாசனாக இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன. இப்ப பத்மநாபன்ற எம்பெருமானுக்கு பிரதிநிதியாக நமக்கு பிராய சைலகா பிரதிநிதோ பத்மநாபஸ்ய பும்சகா, அந்த பெருமாளுக்கு பிரதிநிதியாக இருக்கிறது இந்த மலைதான், கோவர்தன மலைதான். கின்ன சாத்தியம் சுரபதி முகைஹி கிம்பச்சானை ததன்யேகின்ன. கிம்பச்சானன்னா கைலாக அருவாள்னு அர்த்தம். இவளால் ஒன்னும் பண்ண முடியாதவர்களாக இருந்துட்டு இருக்கிற இந்திரன் முதலானவர்களால நமக்கு என்னதான் ஆக வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவாள்லாம் புருஷால் மாத்திரம் இல்ல பெண்கள் முதற்கொண்டு பேச ஆரம்பிச்சு ஸ்திரீக்கள் முதற்கொண்டு பேச ஆரம்பிச்சு. இப்படிப்பட்ட ஒரு நிலை இதுவரைக்கும் அந்த கோவிந்த பட்டாபிஷேகத்தையும் பட்டாபிஷேகத்திற்கு பிறகு திருவாயிர்பாடியில இருந்த மக்களின் எண்ணத்தையும் நாம பார்த்தோம். இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்ல போறோம். வாஸ்தவமா நான் இன்னைக்கு வந்து ராசக்கிரீடை தான் ஆரம்பிக்கணும்னு நினைச்சிருந்தேன்.
ஆனா அது நடுவுல இன்னொரு ஒரு விருத்தாந்தம் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த விருத்தாந்தத்தை சொல்றேன் நானு. ஏகாதசியாம் நிராகாரஹா சமபியத்ய ஜனார்தனம் நாதும் நந்தஸ்து காளிந்தியா துவாதசியாம் ஜலம் ஆவிசத்து அப்படின்னு சொல்லிருக்க. ஏகாதசி விரதம் அன்னைக்கு பட்னி இருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஏகாதசி அன்னைக்கு பட்னி இருக்குன்னு தியானம் பண்ணி பண்றது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் துவாதசி அன்னைக்கு பாரணம் பண்றது. இது ரெண்டுமே முக்கியமான ஒரு விஷயம். வெறும் ஏகாதசி அன்னைக்கு பட்னி இருந்துட்டு எப்பயோ ஒரு போது மறுநாள் சாப்பிட்டுக்கலான்றது கிடையாது. துவாதசி போறதுக்குள்ள சாப்பிடணும், ஆறு நாளைக்குள்ள சாப்பிடணும், எப்படி எத்தனையோ இருந்துருக்கு. இந்த ஏகாதசி விரதானுஷ்டானம்ன்றது இன்னைக்கு நேற்று ஏற்பட்டதில்லை, எத்தனையோ நாளா இருந்துருக்கிறது. இப்ப இது வந்திருக்கு பாருங்க. இன்னைக்கு ஏகாதசி விரதத்தை நாம அனுஷ்டிக்கிறோம். இந்த ஏகாதசி விரதம்ன்றது இருக்க, இது என்னைக்கு அனுஷ்டிக்கிறதுன்றது அதுல எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப இன்னைக்கு ஏகாதசியே இல்லை, முழுக்க முழுக்க துவாதசி தான் இருந்துட்டு இருக்கு. ஆனாலும் இன்னைக்குதான் ஏகாதசி விரதம் உபவாசம் இருந்துட்டு இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, நாளைக்கு உதயமான பிற்பாடு துவாதசி ரெண்டு நாள் இருக்கு. அப்போ அந்த துவாதசியும் இந்த ஏகாதசி விரதமும் துவாதசியும் இன்டர்லிங்க்டு. துவாதசிய சொல்லாத ஏகாதசியை சொல்ல முடியாது, தசமியினுடைய இது சொல்லாத ஏகாதசியை சொல்ல முடியாது. இப்ப இந்த துவாதசி எக்ஸ்டெண்ட் ஆயிடுத்துனாக்கா, அடுத்த நாள் வந்துருத்தோம்னாக்கா, உதயமாய் துவாதசி கணக்கு இருந்துருத்தோம்னாக்கா, அன்னைக்கு துவாதசி பாரணம் பண்ணி ஆகணும். அப்ப என்னைக்கு துவாதசி பாரணம் பண்றோமோ அன்னைக்கு முதல் நாள் தான் ஏகாதசி விரதம். அந்த ரூல் பிரகாரம் தான் இந்த வாட்டி நாளைக்கு துவாதசி ரெண்டு நாளையோ ஏதோ இருக்குது. ஆகையால நாளைக்கு தான் துவாதசி பாரணி ஆயிடுத்து. அதுக்காக இன்னைக்கு ஏகாதசி விரதம் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. ஏகாதசியே இல்லாத துவாதசி இருந்தாலும் கூட இன்னைக்கு நாம ஏகாதசி விரதம் நம்ம இருந்துட்டு இருக்கோம். நம்ம இப்போ ரெண்டு நாளைக்கு 15 வினாடி இருக்கு. நாளைக்கு நாளைக்கு அர்த்தால 6:54 இல்ல 7 மணி வரைக்கும் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள பாரணம் பண்ணணும். இன்னைக்கு உபவாசம் இருக்கிறது மாத்திரம் பிரதானம் இல்லை, நாளைக்கு பாரணம் பண்றதும் முக்கியம். இந்த மாதிரி ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டுதான். இன்னும் சில சமயங்கள்ல என்ன ஆகும்னா, இந்த வாட்டியாவது பரவாயில்ல, ரெண்டு நாழியாவது ரெண்டே கால் நாழியானா இருந்திருக்கு சூரியோதயத்துக்கு அப்புறமா, கிட்டத்தட்ட 1 மணிக்கு 5-6 நிமிஷம் குறைவா இருந்துருக்கு, அவ்வளவு நாழி இருந்திருக்கு. ஆனா சில சமயங்கள்ல 1.5 நாழி 1 நாழி கூட இருக்கும் துவாதசி உதயமான பிற்பாடு. அப்ப என்ன பண்றது, பாரணம் பண்ணணும்னாக்க, அதை பத்தி சொல்றேன் நான் மறுபடியும். அந்த பாரணம் ரொம்ப முக்கியமா போயிடுச்சு. பாரணம் முக்கியமா போன போயிட்டதுனால நந்தர் வந்து ஏகாதசி உபவாசம் இருக்கு, மறுநாள் காத்தால துவாதசி பாரணம் பண்ணணும், துவாதசி அல்ப துவாதசியா இருக்கு, அல்ப துவாதசிக்குள்ள பாரணம் பண்ணணும்ன்றதுக்காக ராத்திரி வேளை போது எவ்வளவு ராத்திரி ஆயிட்டா ஆலையான்றதே தெரியல. அது உபவாசம் இருக்கவாளுக்கு தெரியும். அன்னைக்கு ராத்திரி மழவே மழாது. அப்பப்போ ஏந்து ஏந்து பார்ப்பா, ஏந்து பார்த்தோம்னாக்கா மணி பார்த்தோம்னா 2 மணி இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் எழுத்து ரொம்ப நாள் தூங்கிட்டோமான்னு நினைச்சு மறுபடியும் ஏந்து பார்த்தோம்னா அப்போ 3 மணி தான் இருக்கும். இந்த மாதிரி ஏந்து ஏந்து பார்த்துருந்தோம்னா கூட மணியே ஆகாத மாதிரி இருக்கும் அதுக்கு. அந்த மாதிரி அவர் நந்தர் என்ன பண்ணாக்க, ஒரு நாள் ஏகாதசி வந்தது, மறுநாள் அல்ப துவாதசி, அல்ப துவாதசிக்கு துவாதசிக்கு பங்கம் இல்லாத இருக்கணுமேன்னுட்டு அதுக்கு முன்ன போய் தீர்த்தாமாடிட்டு வரணும்னுட்டு அவர் போய் யமுனையில போய் தீர்த்தாமாட போயிட்டு அந்த பாதராத்திரியில போய் தீர்த்தாமாடிட்டார். அது ராத்திரி அவேளையால தீர்த்தம் அது. நாத்தும் நந்தஸ்து காளிந்தியா துவாதசியாம் ஜலம் ஆவிசத்து தம் கிரகீத்வா நயத்ருத்யா வருணஸ்யாசுரோந்திகம் அவிஜ்ஞாயாசுரீம் வேளாம் பிரவிஷ்ட முதகம் நிசி. அசுரர்களுடைய வேளைன்றது ஒண்ணு. இந்த பாதராத்திரியெல்லாம் அசுரர்களுடைய வேளை.
பிரம்ம முகூர்த்தத்துல தான் வந்து ஏந்திருக்கணும், பிரம்ம முகூர்த்தத்துக்கு அப்புறம் தான் போய் அதுல தான் போய் தீர்த்தமாடி பெருமாளுக்கு காரியம் எல்லாம் பண்ணுமே தவிர, அதுக்கு முன்ன அர்த்தராத்திரியில பாதராத்திரியில 2 மணி 3 மணிக்கு அப்புறமா 12 1/2 மணிக்கு எல்லாம் போய் தீர்த்தம் ஆடக்கூடாதுன்னு சாஸ்திரம். அந்த மாதிரி பண்ணா என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, அது அசுர பிரகிருதியா போயிட முடியாதனால அசுரன் என்ன பண்ணுவான்னா, அந்த தீர்த்தம் ஆடுறவாட வர்ணலோகத்துக்கே இழுத்தும் போயிடுவான். இப்ப என்ன ஆச்சு, நந்தர் துவாதசி விரதம் பாரணம் பண்ணணும்ன்றதுக்காக வேலை தெரியாத பாதராத்திரியில யமுனையில போய் தீர்த்தமாட போயிட்டு, அப்போ தம் கிரகித்வான் அயத்ரத்யா வருணசாசுரோம் தீகம், அந்த பிரத்யனாக இருந்திருக்கவன் வருணனுடைய பிரத்யன் வருணலோகத்துக்கு நந்தரை அழைச்சும் போயிட்டான், சேர்ந்து போச்சு. அவிஜ்ஞா யாசுரையும் வேளாம் பிரவிஷ்ட முதக்கம் நிசி, இது அசுர வேளை அப்படின்றது நிசி, ராத்திரியில வரச்சு நிசியில வரச்சு இது அசுர வேளை. இந்த அசுர வேளைன்றது தெரிஞ்சிக்காத ஒருத்தன் கணக்கு, இப்ப இவர் நந்தர் போய் தீசாமட போயிட்டே, ஆகையால அசுரன் தன் வேளையில வந்ததுனால அசுரன் அழைச்சும் போயிட்டான், வருண லோகத்துல இழுத்தும் போய் கொண்டு வச்சுட்டான். பெரியவாள்லாம் ராத்திரியில இந்த குளம் குட்டையில எதனா நம்ம தீசா மாறுறதா இருந்தாக்கா பக்கத்துல யாரையானா கூட அழைச்சும் போயிட்டு அவள்கிட்ட சொல்லுவா, நான் தீசா மாடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தீசா மாடுவா. ஏன்னா இது தேவஹேளனம் பண்றதுக்காக எல்லாம் நான் இப்ப குளிக்கல, ஏதோ ஒரு நிர்பந்தத்துல காரண வசத்தினால நான் இப்ப தீசா மாட வேண்டி இருக்கு, இதை வருணம் மன்னிக்கணும் அப்படின்னு கமிக்கணும்ன்ற மாதிரி பிரார்த்தனை ரூபமா பண்ணிட்டு தீசா மாடுறதுன்றது ஒரு பிராச்சீன சம்பிரதாயம். இங்க என்ன விஷயம் அப்படின்னா, இந்த துவாதசி விரதத்தை பத்தி வியாக்கியானத்துல சொல்லி விசேஷமா சொல்லியிருக்கேன். துவாதசி அரநாள் இருந்தது அப்படின்னா, துவாதசிக்கு ஒரு எக்ஸப்ஷன், அதாவது துவாதசி இன்னைக்கு பின்மால சூரியோதயமே ஆகாட்டா கூட சந்தியாவந்தனத்தை உபஸ்தான பரியந்தம் சந்தியாவந்தனத்தை முழுக்க முற்றுள்ள, ஆனா பிரம்ம யஜ்யம் மாத்தியான்னிக்கம் முதலிய கர்மாக்களை சூரியோதயம் ஆன பிற்பாடு தான் பண்ணணும். சூரியோதயம் ஆன பிற்பாடு அறநாழி தான் இருக்கு, இந்த மாதிரி சன்னிவேசத்துல என்ன பண்றது அப்படின்னா, பிம்மாலேயே பெருமாள் திருவாராதனம் பிரம்ம யஜ்யம் எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த பாரணைக்கு முக்கியத்துவம், உதயமான உடனே சூரியனை பார்த்துட்டு பாரணை பண்ணிடணும். சரி, மாத்தியான்னிக்கத்தை வேலை இல்லாத வேலையில பண்ணாக்க அது தோஷமாச்சு, இஜ்ஜையும் அந்த சூரியோதயமே ஆகாது திருவாராதனம் பண்ணவனாக்க அது திருவாராதனம் பண்ணினத்துல சேர்த்திக்கு ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு சமாதானம் என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி ஒரு சங்கட சன்னிவேசத்துல துவாதசி அதிக்கிரமிக்க கூடாதுன்றதுக்காக, அப்போ என்ன பண்ணுவான்னா, எல்லாத்தையும் முடிச்சு பாரணை எல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் அந்த கிரமமான வேலையில தீர்த்தமாடி பிம்மால சூரியனையே பார்க்காத மாத்தியான்னிகம் பண்ணியிருந்தாள்னாக்க மறுபடியும் சூரியனை பார்த்து அப்ப தீர்த்தமாடி மாத்தியான்னிகம் பண்ணி பிரம்மயஜம் மாத்தியான்னிகம் திருவாராதனம் எல்லாத்தையும் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. இதுதான் அல்பத்வாதசியில அனுஷ்டானம் பண்ண வேண்டிய முறை அப்படின்றது. 45 ஐசிங்கர் வெள்ளிலாம் ஐசிங்கர் வந்து ஆன்மீகம் சாத்திருக்கார், அதாவது ஆன்மீகம் கிரந்தம் தமிழ்ல போட்டிருக்கார், அதுல எத்தனை நிறைய இந்த மாதிரி அனுஷ்டான விஷயங்கள்லாம் நிறைய எழுதியிருக்க அதுல அந்த சுவாமி. அந்த அல்பத்வாதசி விஷயமா ஐயா சுவாமி என்னிடத்துல தெரிவிச்சு அவர் திருவுள்ளத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்போ ஒரு கடதாசி வந்திருந்து அப்பாதான் அதுக்கு பதில் எழுதிருந்து, அதுதான் பசிம சந்தேசம் சுவாமி இது, ஐயா சுவாமி இது. பசிம சந்தேசம்னா அந்த பெருமாள் திருநாட்டம் சுவாமி திருநாடு அலங்கரிக்கிறதுக்கு முதல் நாள் அந்த விஷயத்தை பத்தி சுவாமி இடத்துல விஜயாபனம் பண்ணி அப்பா அது இந்த மாதிரி அப்பா வந்து அப்பா அதுல லெட்டர்ல எழுதியிருக்கு, வயு பிரயுக்தமான அசக்தி தவிர சுவாமி சாதாரணமா எழுந்தருள் இருக்கே அப்படின்னு எழுதியிருந்தேன்.
அது அப்படியே சொல்லி அவர் அந்த புத்தகத்திலேயே கூட இந்த விஷயத்த சுவாமி கடைசியில சாத்த விஷயம்னு எழுதியிருக்க. அந்த மாதிரி இந்த இடத்துல வரது இது சூக்மமான ஒரு விஷயம். இத வியாக்கியானத்துல சொல்லிருக்காரு, நானும் இது சொல்லணும்னு சொல்ல இந்த வியாக்கியானத்துல விஸ்தாரமா இதை சொல்லி சொல்லியிருக்க. அதனாலதான் பாக்கியனுடைய முக்கியத்துவத்தையும் அல்பத்வாதத்தில எப்படி நடந்துக்கணும் நான் தெரிவிக்கிறேன். நானு இந்த இடத்துல இது அல்பத்வாதசி எல்லாரும் தலையெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டான் தாரணை பண்ண வேண்டியதுதான். எங்க பார்த்தாலும் நந்தர காணும். என்னடா இது பிம்மால தீசாமாடு போனத நந்தர் வரவே இல்லையே அந்த இல்லையேன்னு மொத்த பேரும் அழ ஆரம்பிச்சாங்களாம். சுக்ரு சுஸ்தம பசியம் தக கிருஷ்ணராமேதி கோபகாஹ பகவான் ததுபசிரித்த பிதரம் வருணாஹிருதம். எல்லாம் ஓடி வந்து சொல்றா ராமகிருஷ்ணா பலராமர் இடத்துலயும் கண்ணன் இடத்துலயும் சொல்லி சொல்றா. ராமகிருஷ்ணா நந்தகோபுரம் காணாத போயிட்டே இருப்பான், சீதாமோட போனேர் யமுனை இல்ல சீதாமோட போனேர் கத்தல இருந்து காணும் யமுனை எழுத்தும் போயிட்டு போல இருக்க என்னாச்சோ தெரியலையே அவர் இல்லாத எப்படி இருக்கிறதுன்னு ஓன்னு அழறான். எப்ப போனேர்னு கேக்குறான், எப்ப போனேர்னு தெரியாது. அவர் என்ன போனா பாதராத்திரிக்கே போயிட்டாரோ எப்ப போனாரோ தெரியாது அப்படின்னு. கண்ணனுக்கு தெரியாதான இந்த சமாச்சாரம், உடனே அவர் வருணலோகத்துக்கு போயிட்டாராம். லோகபால பூஜயித்வாஹ தர்ஷன மகோத்சவ ததந்திகம் கதம் ராஜன்னே பெருமாள் கண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு வருணன் தான் ஐச்சம் போயிட்டான், அசுரன் தான் அந்த அசுர வேலையில போய் சீதாமாடு போனதுனால அசுரன் ஐச்சம் போயிட்டான், வருண லோகத்துக்கு தான் போயிட்டாரு இவர் நந்தகோபன். கண்ணன் வருண லோகத்துக்கே போறே, எல்லாரும் நீங்க எல்லாம் கரையிலேயே இருங்கோ நான் போய் அவர் ஐச்சம் வரேன்னுட்டு அந்த யமுனையில மூழ்கிட்டு மொழி நேர வருணலோகத்துக்கு போறேன். வருணலோகத்துக்கு போனாக்க இவருடைய தேஜஸை பாக்குறேன், தேஜஸை பார்த்த உடனே அங்க இருக்கவெல்லாம் வந்திருக்க கண்ணன் வந்திருக்கேன்னு சொல்ற. ஓடி வந்துட்டானா வருணனே லோகபாலனாக இருந்தாலும். பிராப்தம் வீட்சிய ரிஷிகேசம் லோகபால ஸ்வபரங்கயா மகத்யா பூஜயித்வாஹ தத்தர்சன மகோத்சவ. எவ்வளவு தபஸ் பண்ணாக்கா இப்படி பெருமாளுடைய சேவை கிடைக்கும். ஒரு தபஸும் பண்ணாத பெருமாளுடைய சேவை தனக்கு கிடைச்சிருக்குன்னாக்கா தன்னை காட்டிலும் பாக்யவான் வேற யாரா இருக்க முடியும்னு அது வருணன் நினைச்சுக்கிறதான். பெருமாளுக்கு எப்படி எப்படி எல்லாம் பூஜை பண்ணணுமோ பெருமாளே எழுந்திருக்கார், கண்ணனே எழுந்திருக்கார், சாட்சாத் மகாவிஷ்ணு ஸ்ரீயப்பதி அவரே எழுந்திருக்கிறதுனால ஸ்வரூபம் தெரிஞ்ச வருடன் அந்த பெருமாளுக்கு எல்லா விதமான பூஜைகளும் பண்றா உபச்சாரங்களும் பண்றாராம். அப்ப பண்ணிட்டு வரணும் சொல்றேன். அத்தியமே நிபிருதோ தேகா அத்தியவாத்தோதிகத பிரபோ அக்ஷோர் வாச்சஸ்தாபல்யம் தவமே தர்சனாத்விபோ. இப்ப என்னுடைய சரீரத்துல ஆத்மா இப்பதான் இருக்கு அப்படின்னு இத்தனை நாள் இல்லை இல்லாத இருந்திருக்கேன் நான் சரீரத்தை விட்டு ஆத்மா போயிட்டான்னா வருண சரீரத்துல தானே ஆத்மா இருக்கு அப்படின்னா இந்த ஆத்மா இந்த சரீரத்தோட சேர்ந்திருக்கிறதனுடைய பலன் இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த சரீரத்தோட பெருமாளை சேவிக்கிறதுனால கண்ணனை சேவிக்கிறதுனால. அத்தியவார்த்தம் அதிகதா பிரபோ ஹே பிரபோ அத்தியவ அர்த்தா அதிகதா அப்படின்னு சொன்ன. ஆகையால இப்போ இப்பதான் வந்து பிறவியினுடைய பயனை நான் பெற்றேன்னு அர்த்தம். ஏற்கனவே ஜாதம் பிறந்தவனாக இருந்தாலும் கூட அந்த பெருமாளுடைய ஒரு தர்சனம்ன்றது இல்லாததுனால அது பிறந்ததுலேயே சேர்த்துக்க இல்லை. இப்பதான் பிறந்ததனுடைய அர்த்தம். அக்ஷோர்வாச்ச சாபல்யம் தவமே தர்சனாத்விபோ. இப்பதான் நான் கண் படைத்த பயனை அடைகிறேன். இப்பதான் வாக்கு உண்மை ஸ்தோத்திரம் பண்றதுனால வாக்கு படைத்த பலனை பெறுகிறேன். இதெல்லாம் என்னத்துக்கு சொல்லியிருக்கிறது?
உம்முடைய திருவடியில் நான் விழுந்து சேவிச்சு உமக்கு ஒரு நமஸ்துப்யம்னு சொல்லி உமக்கு ஒரு நமஸ்காரம் பண்றேன். இது சரணாகதி ஆயிடுச்சு. இப்ப இந்த பிரகிருத்தியிலிருந்தே எனக்கு விடுபட்டு மோட்ச பர்யந்தமான ஐஸ்வர்யம் வரப்போகுது. நயத்ர ஸ்ரூயதே மாயா லோக திருஷ்டி கல்பனா அஜானதா மாமகேன. ஏதோ என்ன செய்ய ஒரு வருணனுடைய தூதம் தானே கோபுரம் நந்தகோபுரம் அந்த இடத்துல ஐச்சியம் வந்துட்டா. ஆகையால அவன் தெரியாத இது கிருஷ்ணனுடைய தோப்பனார் நந்தகோபர் அப்படின்னு தெரியாத ஐச்சியம் வந்துட்டான். அவன் ஐச்சியம் வந்தாலும் தப்பு தப்பு தான். அதாவது வேலைக்காரன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஓனரா இருக்கும் டிசோன் பண்ண முடியாது அந்த தப்பை. என்னது கிடையாது வேலைக்காரன் தப்பு தான் சொல்ல முடியாது. இது ஒரு தார்மீகமான ஒரு மார்க்கம் என்னன்னாக்க, யாரான தப்பு பண்ணியிருந்தா கூட யார் முதலாளியோ அவன்தான் அந்த தப்பை ஏற்கண்டு அந்த தப்புக்கு உண்டான பரிகாரத்தை அவன்தான் பண்ணி ஆகணும். இப்ப அந்த ரீதியில வருண பகவான் தன்னுடைய தூதுவன் அறியாமையினால நந்தகோபுரம் அங்க அழைச்சு வந்தா கூட இது தன்னுடைய தப்பாகவே நினைச்சுண்டு அவர் கண்ணனிடத்துல சமாயாச்சனையே பண்ற ஏதோ தெரியாத நடந்தது மிகவும் ஆனீதோயம் தவ பிதா தத்ரபோட்சந்து அருகதி பிதை சதே மயா நீதா என்ன ஸ்வத்பாத தரிசனம். அது எப்படியோ ஒண்ணு அவன் வந்து தப்பு காரியம் தான் பண்ணிட்டான். இருந்தாலும் கூட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு. அவன் கணக்கு என்னுடைய வேலையால் கணக்கு உங்க அப்பாவை இங்க அழைச்சும் வராது இருந்தாக்க நீர் இங்க வரப்போறா உம்முடைய தரிசனம் தான் எனக்கு கிடைக்க போறதா. அப்போ உம்முடைய தரிசனம் கிடைக்கிறதுக்கும் இது வழியா இருந்ததுனால கோவிந்த நீயதான் மேசன பிதாத்தே பிதிருவத்தலா தோவுங்க தோப்பனார் நந்தகோபுரர் இருக்கே அவர் நீ நன்னா அழைச்சும் போ ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒன்றும் கிடையாது. பிரஜா வயம் அனுகிராக்கியாக சாபராதா அப்பி பிரபோ பிரபோன வாஸ்தவம் நாங்கள்லாம் தப்பு பண்ணிருக்கோம் தப்பு பண்ணினவாதான். அப்படி இருந்தாலும் கூட எங்களுக்கும் நீர் அனுகிரகம் பண்ணணும், தயவு செஞ்சு நிகிரகம் பண்ணக்கூடாதுன்னு வருணன் சொல்ற சின்ன விஷயம்தான். ஆனா சின்ன விஷயம்னா என்ன, இந்த சர்க்கம் இருக்க இந்த அத்தியாயம் சின்ன அத்தியாயம் தான். இதுல நிறைய ஸ்லோகங்கள்லாம் இல்லை. ஆனா அதுல சொல்லப்பட்ட அர்த்த விசேஷம் இருக்க ரொம்ப ரொம்ப அனுஷ்டானத்துக்கு ரொம்ப முக்கியமானதுன்றதுக்காக இத விசேஷமா சொல்லி சொல்றேன். இன்னைக்கு இதுக்கப்புறமா நடந்த விஷயம்தான் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். ஏஷ பிரசாதித கிருஷ்ண பகவான் அகிலேஸ்வர ஆதாயாக ஸ்வபிதரம் பந்தோனாஞ்ச ஆவகன் முதம். அங்கிருந்து எங்கேயோ போனவரை பிடிச்சி ஆய்ச்சி வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டு எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம். யமுனையில அடிச்சும் போயிட்டேன்னு நினைச்ச நந்தகோபுர பிரத்யட்சமா கொண்டு வந்து நிறுத்தின உடனே அது கண்ணன் அது யமுன உள்ள முழுகி கொண்டு வந்து நிறுத்திருக்கேர் அப்படின்னு சொன்னாக்க அவரை பிடிச்சி அழிச்சுட்டு வந்திருக்கேருனாக்க யாருக்குதான் சந்தோஷம் இருக்காது, எல்லாருக்கும் பெரிய ஒரு சந்தோஷம். நந்தகோபுருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சந்தோஷமா இருந்தோம். அதுதான் அத்தான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற நந்தஸ்து அதீந்திரியம் திருஷ்டா லோகபால மகோதயம் கிருஷ்ணேச்ச சன்னதிம் தேஷாம் ஜாதிபியோ விஸ்மிதோப்ரவீத்னு சொல்ற. நம்மளுடைய இந்த கண்களை கொண்டு வர்ணனை நாம என்ன பிரத்யட்சமா பார்க்க முடியுமா, இல்ல வர்ணலோகத்துக்கு தான் நம்மளால போக முடியுமா? எதுவுமே முடியாது. அந்த வர்ணலோகத்துல இருக்கிற வைபவங்கள் எல்லாம் நம்மளால இதை கொண்டு இந்த கண்ணோட வச்சுட்டு போக முடியாது, பார்க்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நந்தகோபுரர் என்ன பண்ணிட்டு அந்த வருணலோகத்துல இருக்கக்கூடிய வைபவம் மொத்தத்தையும் பார்த்துட்டு அங்க இருக்கிற விசேஷங்கள் எல்லாமும் பார்த்து ஒரு ஆச்சரியத்தோட அந்த ஞாதிகளுக்கெல்லாம் சொல்றேன், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்பாவா இருக்கிறவளுக்கு வசங்களுக்கு ஒரு பெருமை வந்ததுன்னாக்க அந்த பெருமைய பாக்குறதுல ஒரு பெரிய சந்தோஷம். இப்ப குழந்தை வந்து பையன் வந்து கான்வகேஷன் நடக்கிறது, பையனுக்கு கான்வகேஷன் நடக்கிறது, அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வந்திருக்கான் அப்படின்னாக்க அந்த பையன்தான்
அந்த யாரோ சீஃப் கெஸ்ட் போய் அந்த புரஸ்காரம் தான் வாங்க போறான். ஆனா அந்த அப்பாவுக்கு வருது அந்த பையன் அந்த புரஸ்காரம் வாங்குறத பாக்குறதுல ஒரு அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம். இது எல்லாருக்கும் எல்லா அப்பாவுக்கும் இருக்கிற சந்தோஷம்தான். அதே மாதிரி பையன் ஒரு உயர்ந்த பதவியில இருந்தான்னாக்க அந்த பதவியில இருக்கச்சு அந்த பையனுக்கு நடக்கிற விபவங்கள் எல்லாவற்றையும் பார்க்கறதுக்கு அப்பாவுக்கு ஒரு சந்தோஷமா இருந்துருக்கும். இதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஒன்றும் இல்லை ஒரு அல்ப விஷயம். என்னன்னா ஆபீஸ்ல கார் கொடுத்தா உபயோகத்துக்காக ஒரு இதில் வரச்சு நான் ஆஃபீஸ்லேருந்து கார் வந்திருக்கு. இந்த காரில் இனிமேல் நமக்கே நாளையிலேருந்து நான் இந்த மோட்டார் சைக்கிளில் போக வேண்டாம், இந்த கார்லேயே ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நான் போயிட்டு வரேன்னு சொல்லி சொல்கிறேன். நான் குடுகுடுன்னு ஓடி வரேன் அம்மா வாசலில். என்னடான்னா அந்த காரில் ஏறி போகிறத பார்க்கணுமா, அதுக்காக அம்மா ஓடி வரேன். ஒவ்வொரு அம்மாவுக்கும் இப்படி தான் இருக்கும் ஆசை. அந்த பையனுக்கு வரக்கூடிய ஒரு விபவத்தை பார்த்து ஒரு சந்தோஷம் ஏற்படும். நந்தருக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது பாருங்க. அந்த வருண லோகமே பிரமாதமான லோகம், ஆச்சரியமா இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு அந்த வருண லோகத்துக்கிட்ட கண்ணன் வரச்சேயே வருணன் ஓடி ஓடி போய் கண்ணனுக்கு அர்ஜுனம் வச்சு பாத்தியம் சொல்வச்சு கண்ணன் திருவடியில விழுந்து ஏழனம் ஏழனம்னு சத்காரம் பண்ணி அந்த கண்ணனுக்கு பண்ண பூஜையும் அதையும் பார்த்த உடனே நம்ம பையனுக்கு ஏற்பட்ட ஒரு சத்காரம் எவ்வளவு பிரிச்சு பார்த்தா நம்ம பையனை எல்லாருமே லோகபாலாள்லாம் கொண்டாடுறாளேன்னு அவ்வளவு பெரிய சந்தோஷமா அந்த சந்தோஷத்தை இங்க கோபர்களுக்கெல்லாம் சொல்லிட்டு வருவா. அது சொல்லிட்டு இருப்பா, இப்ப இந்த பையன் போய் பா அப்பா போய் பாக்குறேன்னா என் பையன் எப்பேற்பட்ட குவார்டர்ஸ்ல இருக்கான் தெரியுமா, எவ்வளவு பெரிய வீடு தெரியுமா, ஒரு வேலைக்காரன் இருக்கான், ஏரோப்ளைன்ல நிச்சயம் போயிட்டு வந்துட்டு இருக்கான் அவன் அப்படி இப்படின்னு எல்லாம் அப்பா சொல்லிக்கிறாளும் இல்லையோ. அந்த மாதிரி நந்த கோபர் சொல்லிக்கிறானா, கிருஷ்ணேச்ச சன்னதிம் தேசாம் ஜாதிபியோ விஸ்மிதா அப்ரவீத்து. கிருஷ்ணனிடத்துல அவர்களுடைய வணக்கத்தை தே சௌத்ஸுக்கியாதியோ ராஜன் மத்வா கோபா சமீஸ்வரம் அபின ஸ்வகதிம் சூக்ஷாம் உபாதாசியதீஸ்வரஹான். அப்போ இது கண்ணன் நந்தகோபர் கண்ணனுடைய ஒரு வைபவத்தை சொன்ன உடனே அவ மொத்த பேரும் ஒரு பெருமையோட சொன்னாளா, நாம யாருக்குமோ எதுவுமே விசாரப்பட வேண்டாம், நமக்கு எல்லாம் அதிபதியாக எல்லாமாக கண்ணன் இருந்துருக்கச்சே, நாம வேற யாரை பத்தி நாம நினைக்கணும் அப்படின்னு சந்தோஷமாக சொன்னார். உச்சாவச்சாசு கதிசு நவேத சுவாங்கதிம் பிரமன்னு ஜனோயம் லோக ஏதஸ்மின்னு அவித்யா காம கர்மபிகி. சில ஜனங்கள்லாம் தனக்கு பெரிய ஸ்டேஜ் வந்துட்டோம்னாக்க தான் இதுக்கு முன்ன எப்படி இருந்தோம், இந்த நிலை எப்படி வந்தது அப்படின்றத பத்தி நினைக்க மாட்டார். ஆனா பெருமாள் கண்ணன் மகவான் மகா காருணிகோ ஹரிஹி தர்சயாமாச லோகம் சோம் கோபானாம் தமசப்பரம்னு இந்த கோபர்களுக்கெல்லாம் இவெல்லாம் பா ஒன்றும் தெரியாதவா, ஒன்றும் தெரியாதவாளா இருந்தா கூட இவ மொத்த பேரும் கண்ணன் தான் எல்லாம்னு ஆசிரியிச்சு கண்ணா கண்ணான்னு சொல்லச்சே, அவளுக்காகவே அந்த சீவைகுண்ட லோகத்தை எப்படி இருக்குன்னு காண்பிச்சேரான். இதி சஞ்சிந்த பகவான் மகா காருணிகோ ஹரிஹி தர்சயாமாச லோகம் ஸ்வம் கோபானாம் தமசஸ்பரம். எப்படி இருக்கு, சத்தியம் ஞானம் அனந்தம் யத் பிரம்மா ஜோதி சனாதனம் யத்தி பசியந்தி முனயஹ குணாபாயே சமாஹிதாஹ சேது பிரம்ம ஹ்ரதம் நீதா மக்னா கிருஷ்ணேன சோத்ருதாஹ ததிருஷுஹு பிரம்மணோ லோகம் யத்ரா க்ரூரோத்யகாத் புரா. எவ்வளவு தபஸ் பண்ணவாள்லாம் கூட இந்த சரீரத்தோடு இருந்துட்டு இருக்கச்சே விஷ்ணு லோகம் தொட்டா அவளால பார்க்க முடியாததாக இருந்தது. அவ தபஸ் பண்ணி பார்க்க முடியாத லோகத்தை பெருமாள் கண்ணன் எடக்கை வழக்கை தெரியாத கோபர்களுக்கு கண்ணனே எல்லாம்னு நினைச்சுட்டு இருந்த கோபர்களுக்கு காண்பிச்சு கொடுத்தேனாம். அந்த பிரம்மலோகத்தினுடைய மகாத்மத்தை பார்த்தாளா. தேது பிரம்ம
हृदम नीता मग्ना कृष्णेन चोद्धृता ददशुहो ब्रह्मणो लोकम यथा क्रूरो जगान् कृष्णं च समभिष्टूय मानयन्तः सुविस्मिताः। अंत कृष्णन स्तोत्रम पन्नेंडु எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமா, நமக்காக யாராலையும் முடியாத ஒரு விஷயத்த அந்த வைகுண்ட லோகத்தையே கண்ணன் காண்பிச்சுட்டாரேன்னு அந்த கண்ணன் பண்ண ஒரு ஒவ்வொரு அதிமானுஷ சேஷ்டித்தங்களையும் நினைச்சு நினைச்சு சந்தோஷப்பட்டு இருந்தா என்று சொல்ற. இப்படி அந்த கண்ணனுடைய வைபவம் எவ்வளவு சொன்னாலும் போராது. இன்றைய தினத்துல கோல் விழுக்காட்டால் என்ன சொல்லுற மாதிரி இது ஏகாதசி விரதம் இருக்கச்சே, இந்த ஏகாதசியை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு பாகம் நம்ம உபன்யாசத்துல வந்திருக்கு. நாமளும் அந்த பகவானை மறிச்சுண்டு ஏகாதசி உபவாசமும் இருந்துண்டு இந்த ஏகாதசி விரதத்தை யாவச்சக்தி நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அனுஷ்டிச்சுண்டு துவாதசிக்கு பங்கம் இல்லாமல் அந்த நாழிக்குள்ள கடைசி பட்சம் ஜலபாரணையான பண்ணி அந்த துவாதசியையும் பாரணையும் பண்ணணும் அப்படின்றதுதான் பிரார்த்தனை. இப்படி எல்லா விதமாகவும் எம்பெருமான தியானம் பண்ணினோமானாக்க பெருமான் நமக்கு சகல க்ஷேமங்களும் கொடுப்பார்ன்றதுல சந்தேகம் இல்லை. அந்த சகல க்ஷேமங்களும் பெருமாள் கொடுப்பேன்ற விசுவாசத்தோடு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கேக்க சிம்ஹாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.